எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று தென்னிந்தியாவின் கலாச்சார தலைநகரான சென்னையின் துடிப்பான நகரத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இந்த கண்கவர் நகரத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய முதல் 10 சுற்றுலா தலங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்ல எங்களுடன் சேருங்கள். மேலும் பயண வீடியோக்களுக்கு விரும்பவும் குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். மெரினா கடற்கரை 13 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும். காலை ஜாகிங், மாலை வாக்கிங், அழகான சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன காட்சிகளில் திளைக்க இது சரியான இடமாகும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1644 கட்டப்பட்ட இந்த வரலாற்று கோட்டை சென்னையின் காலனித்துவ கடந்த காலத்தின் சான்றாகும். இது இப்போது தமிழ்நாடு சட்டமன்றம் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தின் தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கபாலீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிரமிக்க வைக்கும் திராவிட பாணி கோயில் அதன் சிக்கலான கட்டிடக்கலை, துடிப்பான திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக சூழ்நிலைக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சாந்தோம் பசிலிக்கா செயின்ட் தாமஸ் தி அப்போஸ்தலரின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட இந்த கம்பீரமான வெள்ளை கோதிக் பாணி தேவாலயம் ஒரு குறிப்பிடத்தக்க புனித யாத்திரை தளம் மற்றும் பார்வையாளர்களுக்கு அமைதியான சூழலை வழங்குகிறது. அரசு அருங்காட்சியகம் எழும்பூரில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் இரண்டாவது பழமையானது மற்றும் பழங்கால சிற்பங்கள், வெண்கல சிலைகள் மற்றும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட கலைப்பொருட்களின் ஈர்க்கக்கூடிய சேகரிப்புகளை கொண்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் தமிழ் செம்மொழி கவிஞரும் தத்துவ ஞானியுமான திருவள்ளுவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம் 39 மீட்டர் உயரமுள்ள கோயில் தேர் அமைப்பு மற்றும் திருவள்ளுவரின் சிலையும் கொண்டுள்ளது. கிண்டி தேசிய பூங்கா நகர்ப்புற சோலை இந்த பூங்காவில் மான், பிளாக் பக்ஸ் மற்றும் ஏராளமான பறவை இனங்கள் உட்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. இது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஏற்ற இடமாகும். கோளரங்கம் கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள இந்த கோளரங்கம் அதன் ஈர்க்கக்கூடிய ஸ்கை ஷோக்கள், ஊடாடும் கண்காட்சிகள் மற்றும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. மகாபலிபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் இந்த பண்டைய துறைமுக நகரம் அதன் பாறை வெட்டப்பட்ட கோயில்கள், அற்புதமான சிற்பங்கள் மற்றும் சின்னமான கடற்கரை கோயிலுக்கு பிரபலமானது. சென்னையிலிருந்து ஒரு குறுகிய பயணத்தில் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். தட்சிண சித்ரா இந்த பாரம்பரிய கிராமம் தென்னிந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை காட்டுகிறது. அதன் பாரம்பரிய வீடுகள், கைவினை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நாட்டுப்புற நிகழ்ச்சிகளுடன் இது ஒரு தனித்துவமான மற்றும் அதிவேக கலாச்சார அனுபவத்தை வழங்குகிறது. இது சென்னையின் முதல் 10 சுற்றுலா இடங்களின் பட்டியலை முடிக்கிறது. நீங்கள் வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும், இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் அல்லது கலாச்சார ஆர்வலராக இருந்தாலும் சென்னையில் அனைவருக்கும் ஏதாவது இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.